ஹே கைஸ், இன்றைக்கி நம்ம கோகோ ஸ்குவிட் சீசன் டூவோட 22nd பார்ட் தான் பார்க்க போகிறோம். ஸ்டார்டிங்லே ஸ்லைடு பாரில் உட்காந்துட்டுருக்காரு, இவங்க எல்லாரையும் கூப்பிட்ருக்காரு கேகேடி மெம்பர்ஸ். அவனுங்க வந்த உடனே என்ன தனியாக இருக்கா கேகேடி மெம்பர்ஸ்லாம் வரலையானதுக்கு, இல்லை அவங்க எல்லாருமே ட்ரைனிங்கில் இருக்காங்க நான் மட்டும்தான் வந்தேன்னு சொல்லுவான். எதுக்கு இந்த பார்ட்டினா, கிரிக்கெட் டீம் வின் பண்ணதுக்காக ஸ்லைட் ரொம்ப சந்தோஷமாக இருக்காருன்னு பார்ட்டி கொடுக்குறாரு. ஊ போய் ஹீரோயினுக்கு மெசேஜ் அனுப்புகிறான், ஸ்லைடை பற்றி நீ பயப்படாத, ஸ்லைட் இங்கே சேஃபாக தான் இருக்கான். அவளும் ஸ்லைடு ஓகேவா இருப்பான்னு எனக்கு தெரியும், நீயும் சேஃபாக இரு, நாளைக்கு மேட்ச் இருக்குது ஸோ நீ ட்ரிங்க்ஸ் பண்ணாத, ஜாலியாக பார்ட்டி என்ஜாய் பண்ணிட்டு வான்னு இவனுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பி விடுறா. ஸ்லைடோட ஜெர்மனியில் ஒரு டீமில் சண்டை போட்டு இவன் வெளியில் வந்தான் இல்லையா, அந்த டீம் மெம்பர்ஸ் அங்கே வந்து வேணும்னு ஸ்லைடை ஒம்புக்கு எடுக்கிறானுங்க. இவனெல்லாம் நம்பி எப்படி ஒரு டீமை ஒப்படைச்சாங்க. உன்னால் அந்த ரிமோட்டே பிடிக்க முடியாது, நீலாம் ட்ரிங்க்ஸை தூக்குற அளவுக்கு வளர்ந்துட்டியா, நீலாம் வேஸ்ட்டு, நீலாம் எப்படி கேப்டனாக இருக்க அப்படின்னு அவனை கண்டினியூஸாக இன்சல்ட் பண்ணிகிட்டே இருக்கானுங்க. அவனுங்களுக்குள்ளேயே அவனை இன்சல்ட் பண்ணி சிரிக்கிறானுங்க. ஸ்லைடு எதுவுமே பேசாமல் அமைதியாகவே இருக்காரு. ஊப்பைக்கு கோவம் வந்து, நீங்கள் பண்ணுறது நியாயமே கிடையாது, உங்களுக்கு எதனா பேசணுமா, நாளைக்கு மேட்ச்சில் காட்டுங்க உங்களோட டேலண்ட்டை, அவனை கிண்டல் பண்ணுற உரிமை உங்களுக்கு கிடையாதுங்கிற மாதிரி ஸ்லைடுக்கு சப்போர்ட் பண்ணி பேசி அவங்கள அங்கேருந்து அனுப்பி விட்டுடுறான். ஹீரோவும் அவங்க டீம் மெம்பர்ஸும் நெக்ஸ்ட் நடக்க போகிற மேட்சுக்காக ஒரு டிஸ்கஷனில் இருப்பாங்க. ஸோ சோலோ ஹீரோயின் அப்புறம் அவ் இவங்க எல்லோரும் இவங்க கூட வந்து ஜாயின் பண்ணி, நாங்கள் இருக்கோம் உங்களுக்கு, சைனாக்காக நீங்கள் விளையாட போகிற பெரிய மேட்ச் இது, உங்களுக்கு சப்போர்ட்டாக நாங்கள் இருக்கோம் அப்படின்னு எல்லோரும் சேர்ந்துட்டு டிஸ்கஷன் பண்ணி ட்ரைனிங் எடுத்துக்கிறாங்க. எல்லோரும் போனதுக்கப்புறம் செஞ்சியை மட்டும் அங்கே டல்லாக உட்காந்துருப்பான். ஹீரோ வந்து, நீ ஏன் போகலன்னதுக்கு, இல்லை 1 இயருக்கு முன்னாடி நீ வந்து என்னை கூப்பிட்ட கேகே டீமில் ஜாயின் பண்ண சொல்லி, அப்போ நீ ஒரு வார்த்தை தான் சொன்னேன், வாழ்க்கைன்றது ஒரு தடவை தான், அதில் நம்ம போராடுறதுக்கு பயந்துட்டு பின் வாங்கினோம்னா என்றைக்குமே நம்ம பின்னாடி தான் இருப்போன்னு. ஸோ அந்த ஒரு வார்த்தை இப்போ என்னை எவ்வளோ தூரத்துக்கு கொண்டு வந்து நிறுத்திருக்கு, சப்போஸ் நான் அதில் ஜாயின் பண்ணாமல் இருந்திருந்தா நான் இப்போ எந்த இடத்துல இருந்திருப்பேன், நாளைக்கு எப்படின்னா நம்ம வின் பண்ணி ஆகணும் இந்த மேட்ச்சு, அதுதான் என்னோடய மொத்த கனவுமே அடங்கியிருக்குன்னு சொல்லவே உப்பையும், கண்டிப்பாக நம்ம தாண்டா வின் பண்ணுறோம் அப்படின்னு ஒரு ஸ்ட்ராங் வைபை அவங்களுக்குள்ளே க்ரியேட் பண்ணிக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு மேட்ச் நடக்க வேண்டிய இடத்துல ஹீரோ ரெஸ்டிங் ரூமில் இருப்பான். ஹீரோயின் போயிட்டு சோலோ டீமோட ஒரு ரிங் கொடுக்குறா, அதை அவங்க ப்ரீவியஸ்லி வின் பண்ண ரிங், அதை கொடுத்து இது கண்டிப்பாக உனக்கு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கும், இது உன் கையில் இருந்தால் நீ வின் பண்ணிட்டு வருவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு சொல்லுவாள். அவனும், கவலைப்படாத, நம்ம ரெண்டு பேரோட ட்ரீமை நான் ஸ்பாயில் ஆக்க மாட்டேன், கண்டிப்பாக நான் வின் பண்ணிட்டு வருவேன்னு சொல்லுவான். ஒரு வழியாக அங்கே மேட்ச் ஸ்டார்ட் ஆகிட்டு தாத்தா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உட்கார வச்சு மேட்ச் பார்க்குறாரு. ஹீரோயினோட அக்காவும் அவங்க அப்பாவும் உட்காந்து அந்த மேட்சை பார்க்குறாங்க. ஹீரோவும் ஷென்ஷியும் ஒரே டீமில் இருக்காங்க, ஆப்போசிட்டில் வேறு ரெண்டு டீம் இருக்காங்க. இவங்க யூஸ் பண்ணுற ட்ரிக்ஸ் எல்லாமே டாவோ, சோலோ, ஹீரோயின், அதுக்கப்புறம் லின்னி, இவங்க எல்லாரோட ட்ரிக்ஸையும் மொத்தமாக சேர்த்து யூஸ் பண்ணி இந்த மேட்சை செம்மையாக வின் பண்ணிடுறாங்க. ஹீரோவோ ஷென்ஷியும் கட்டி பிடிச்சி அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. தாத்தா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து என்ஜாய் பண்ணுற, ஐஜிங் அவங்க அப்பா கூட சேர்ந்து என்ஜாய் பண்ணுறா, சோலோ டீம் மெம்பர்ஸ் எல்லாம் அங்கே சுற்றி நின்றுட்டுருக்காங்க, அவங்க ஒரு பக்கம் பயங்கர ஹாப்பியாக இருக்காங்க. ஹீரோயின் சொல்லவா வேணும், பயங்கர சந்தோஷமாக இருக்கா. கிரிக்கெட் டீம் அப்படி குதிக்கிறாங்க அந்த ஸ்டேடியத்திலே. ஹீரோயின் அங்கேருந்து அவளோட மைக்கை கழட்டி வச்சுட்டு வேகமாக ஓடி வந்து ஹீரோவை கட்டி பிடிச்சிக்கிறா, நம்ம கடைசியாக சாதிச்சிட்டோம் உப்பை அப்படின்னு ரெண்டு பேருமே அங்கே செம்மையாக அழுகிறாங்க. ஹீரோக்கான அந்த சாம்பியன்ஷிப் ட்ராஃபி கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு ஒரு ரெண்டு வார்த்தை பேசுங்கன்னு சொல்லவே உப்பை, தேங்க்யூ, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்களுக்காக போராடின எல்லாருக்குமே தேங்க்யூ, மெயினாக எஸ்பி டீம் அவங்க எங்களுக்காக ரொம்ப சப்போர்ட்டாக எங்கள் ட்ரைனிங்லலாம் பங்கெடுத்துக்கிட்டாங்க, ஸோ நாங்கள் அன்ஸ்டாப்பபிளாக இன்னும் நிறைய மெடல்ஸ் வாங்கிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லவே சுற்றி இருக்க க்ரௌடெல்லாம் பயங்கரமாக கத்திட்டே இருக்காங்க. ஸ்லைடு அவங்களோட நேஷ்னல் ஃப்ளாகை தூக்கி போடுறாரு. இவங்க அந்த ஃப்ளாகை பிடிக்கிறதுக்கும் அங்கே சுற்றி இருக்க எல்லா டீமும் கேகே கேகேன்னு கத்துறதுக்கும் செம்மையாக இருக்கும். அங்கேருந்து மேட்ச் முடிச்சுட்டு வந்த உடனே டேரெக்டாக ஹீரோயினை தான் தேடி வரான். அவள் பேச வரவளை பேசக்கூட விடாமல் அவளுக்கு கிஸ் கொடுத்துருவான். ஃபுல்லாக கேகே டீம் மெம்பர்ஸ், எஸ்பி டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே இதை நின்று பார்த்துட்டு தான் இருப்பாங்க. இவங்க ரெண்டு பேருக்கு கொஞ்சம் கூட வெக்கமே வரல. ஃபைனலாக ரிப்போர்ட்டர்ஸ் அங்கே வந்துட்டாங்கன்னு சொன்ன அப்புறமா தான் இவங்க அமைதியாகவே இருக்காங்க. அந்த ரிப்போர்ட்டர், இந்த மாதிரி உங்கள் ஆடியன்ஸ்க்கு உங்கள் ஃபேன்ஸ்க்கு நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க, உங்களோட வார்த்தைக்காக தான் எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு பில்டப் பண்ணி கேட்பார். ஹீரோ ஒரே வார்த்தையில் தேங்க்யூ அப்படின்னு முடிப்பான். இல்லை இன்னும் வேற எதுனா பேசுங்களேன்னதுக்கு மறுபடியும் தேங்க்யூ தான் சொன்னோடனே எல்லாரும் சிரிப்பாங்க. கேகே டீம் மெம்பர்ஸ், எஸ்பி டீம் மெம்பர்ஸ்லாம் பிளான் போட்டுட்ருக்காங்க, நம்ம இன்றைக்கி செம்மையாக பார்ட்டி என்ஜாய் பண்ணணும், வெளில போயிட்டு நிறைய ட்ரிங்க்ஸ் பண்ணணும், எல்லோரும் கேகே டீமோட பேஸ்மெண்ட்டுக்கு போயிடலாம் அப்படி இப்படின்னு நிறைய பிளான் போட்டுட்ருக்காங்க. ஹீரோ நைஸாக ஹீரோயின் அங்கேருந்து வெளியில் கூட்டிகிட்டு போயிடுறான். ரெண்டு பேரும் ஷூட் பண்ணுறதுக்கு தான் போகிறாங்க. பட் இந்த வாட்டி ஊப்பை தான் அதிகம் ஸ்கோர் எடுத்திருக்கான், அவன் தான் இந்த வாட்டி வின்னு. ஹீரோயின் அவன்கிட்ட, நீ அப்போ இத்தனை நாள் நடிச்சல்ல நம்ம சிங்கப்பூரில் விளையாண்டப்போ, இப்போ எப்படி உனக்கு ஸ்கோர் நல்லா வந்துச்சுன்னதுக்கு, என்னோடய கண்ணு தான் ப்ராப்ளம், அது காரணமாக தான் அப்போ என்னால் விளையாட முடியல, அதனால தான் இப்போ விளையாண்டேன்னு சொல்லுவான்.
ரெண்டு பேரும் அவ்வளோ க்யூட்டாக பாஸ்டில் நடந்த விஷயத்தெல்லாம் பேசி ரொமான்டிக்காக அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பிடுவாங்க. சாரி, ரூம்க்கு இரேன் அவனை குட் பை சொல்லி அனுப்புவா. பட் அவனுக்கு போக மனசு இல்லாமல் உள்ளே வந்துடுவான். இவளை வந்து கட்டிக்கிட்டு அவளுக்கு கண்டினியூஸாக கிஸ் கொடுத்துட்டே இருப்பான். அதோட அந்த சீன் கட் ஆகுது. நெக்ஸ்ட் மார்னிங் தான் காமிக்கிறாங்க. ஹீரோ அவளை பார்த்துட்டே இருக்கான். அவள் என்னை பார்த்துட்டே இருக்காது, எனக்கு வெக்கமாக இருக்குன்னு அதிசயமாக வெக்கப்படுறா. ஹீரோ, இப்போ தான் நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், சீக்கிரமாக ப்ரஷ் பண்ணிட்டு வா, சாப்பிடலாம், நான் உனக்காக பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணியிருக்கேன்னு சொல்லி பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துகிட்டு வந்து ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. ஹீரோவுக்கு இரும்பலாக வரவே ஹீரோயின் போயிட்டு நான் கோல்டுக்கு மெடிசன் எடுத்துகிட்டு வரேன்னு போவாள். அந்த டைம் ஹீரோவோட அம்மா கால் பண்ணுவாங்க. ஹீரோயின் பற்றி விசாரிக்கிறதுக்கு தான் கால் பண்ணுறாங்க. ஹீரோ, அம்மா எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசையாக இருக்குது, சீக்கிரம் எனக்கு கல்யாணம் பண்ணுவீங்க, வந்து அவங்க அப்பா கிட்ட பேசுங்கன்னு சொன்னோன்னே அவங்க அம்மா நான் நாளைக்கே வரேன்னு சொல்லிடுறாங்க. ஹீரோவுக்கு பயங்கர ஹாப்பி. பட் ஹீரோயினுக்கு இது ரொம்ப அவசரப்படுற மாதிரி தோணுது. ஹீரோ ஷென்ஷேகிட்டையும் 97கிட்டையும் சொல்கிறான், எங்கள் அம்மா அப்பா நாளைக்கு வந்து எங்கள் கல்யாணத்தை பற்றி பேச போகிறாங்கன்னொடனே ஷென்ஷேக்கு கடுப்பாயிடுது. ஐஜிங் தான் பெரிய பொண்ணு, ஆனால் சின்ன பொண்ணுக்கு அவங்க அப்பா அம்மாவே வந்து பேசி கல்யாணமே முடிச்சிருவாங்க போல். ஆனால் நாங்கள் இன்னும் சும்மாவே இருக்கோன்ட்டு அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி எனக்கு என்ன பண்ணுவீங்களோ தெரியாது, நீங்கள் நாளைக்கே வந்து ஐஜிங்கோட அப்பா கிட்டே பேசி ஆகணும், நான் உங்களுக்கு ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணுறேன்னு சொல்லுவான். ஹீரோனா அவங்க அக்கா ஒன்றா போயிட்டு அவங்க அப்பா கிட்டே இந்த மாதிரி நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறதுக்கு ரெண்டு ஃபேமிலியோட பேரண்ட்ஸும் வராங்கன்னு சொன்னோடனே அவருக்கு அங்கே பதறிடுச்சு. ஐயோ என்ன பண்ணுறது தெரியலையே அப்படின்னு சமநாவசாக இருக்காரு. செஞ்சே அவங்க அம்மாவை கூட்டிகிட்டு காரில் வரான். அவங்க அம்மா கிட்டே இங்கே பாருங்கம்மா, நீங்கள் மறுபடியும் ஐஜிங்கை புள்ளி பண்ணக்கூடாது, அவகிட்ட நீங்கள் சாஃப்டாக பேசணும், அவகிட்ட நீங்கள் நல்ல மாதிரியாக நடந்துக்கணும்னு சொல்லவே அவங்க அம்மா ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்ததுக்கப்புறம் நான் மறுபடியும் எங்கடா அவகிட்ட அப்படி நடந்துக்கிட்டேன், அவள் ரொம்பவும் நல்ல பொண்ணு தான், உன்னை எல்லா விதத்துலையும் புரிஞ்சுக்கிற பொண்ணு தான் அப்படி இப்படின்னு நிறைய சொல்லி லாஸ்ட்டில், ஆனால் என்ன ஒரு பிரச்சனைனா அவள் உன்னை விட பெரிய பொண்ணு, அதுதான் பிரச்சனையாக இருக்குன்னு சொன்னோடனே இவனுக்கு சமக்கடுப்பாயிடுது. அம்மா ஏமா இப்படி பண்ணிட்டுருக்கீங்க, என்னோட பெரிய என்னை விட பெரிய பொண்ணுனா எல்லா விதத்துலையும் எனக்கு சப்போர்ட்டிவாக அவன் நிற்கிறா, நான் செய்கிறது சரி சரியில்லைன்றது எனக்கு சுட்டி காட்டுற ஒரு பர்ஃபெக்ட் மேட்சாக எனக்கு ஐஜிங் தான் இருக்கா, எனக்கு பெரிய பொண்ணுங்க தான்மா பிடிக்கும், சப்போஸ் நீங்கள் எனக்கு ஐஜிங்கை கல்யாணம் பண்ணி வைக்க ஒத்துக்கலனா அதோ தெரியுதுல பில்டிங், அதுலேருந்து குதிச்சு நான் செத்துருவேன் பார்த்துக்கோங்கன்னு மறுத்துவே அவங்க அம்மா, சரிடா நான் ஒரு வார்த்தை கூட அவகிட்ட பேச மாட்டேன், சரியா நான் எதுவும் அவளை புள்ளிலாம் பண்ண மாட்டேன், பயப்படாதேன்னு சொல்லுவாங்க. ஹைஜிங்காக அவங்க அப்பாவும் ஷென்ஷியோட அம்மாவும் மீட் பண்ணுறதுக்காக கிளம்பிட்டாங்க. ஹீரோயின் வீட்டில் தனியாக இருப்பான். ஹீரோ வந்து இன்னும் நீ கிளம்பலையா, நான் உன்னை கூட்டிகிட்டு போக தான் வந்தேன்னு சொல்லுவான். இவன் என்ன ட்ரெஸ் போடுறதுனே தெரியல, எனக்கு கன்ஃபியூஸ்டாக இருக்குன்னு சொல்லவே ஹீரோ, ஆல்ரெடி உன்னோட போஸ்டர்ஸ் வீடியோஸ் எல்லாமே அவங்க பார்த்துருக்காங்க, ஸோ புதுசாக என்ன நீ அவங்கள இம்ப்ரெஸ் பண்ண போகிறா, ஆல்ரெடி அவங்க இம்ப்ரெஸ்டான்னு சொன்னோடனே அது வேறு இது வேறு ரெண்டும் வேறு வேறு இல்லையா அப்படின்னு சொல்லுவாள். அதுக்கப்புறமா ஒரு ட்ரெஸ்ஸை சூஸ் பண்ணி போட்டுட்டு போகிறாள். ஹீரோயினா அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறான். அவங்க அம்மா அப்பாலாம் பயங்கர எக்ஸைட்டடாக இருக்காங்க. அவங்க அம்மாவுக்கு பயங்கர குஷியாக இருக்குது இவளை கூட்டிகிட்டு வந்தது. தாத்தா தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு அவன் உனக்கு ப்ரப்போஸ் பண்ணானாமா அப்படின்னு கேட்குறாரு. இவள் வெக்கப்பட்டுட்டு சொல்ல வர்றதுக்குள்ளே தாத்தா, ஒரு பொண்ணுக்கு ப்ரப்போசல்ன்றது எவ்வளோ முக்கியம் தெரியுமா, உப்போ ஏன் உப்போ இப்படி இருக்குது அப்படின்னு கத்துறாரு. அவன் நான் ப்ரப்போஸ் பண்ணிட்டேனே தாத்தா அப்படின்னு பாவமாக சொல்லவே இவளும் ஆ தாத்தா அவன் எனக்கு ப்ரப்போஸ் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்கிறான். ஷென்ஷேவோட அம்மா ஃபைனலி ஒரு நல்லபடியான மீட்டிங்காக அட்டன் பண்ணியிருக்காங்க அவங்க அப்பா கூட. இவளையும் பார்த்து நான் உன்னை ஃபஸ்ட்டு புரிஞ்சிக்கல, என்னை மன்னிச்சிருமான்னு கேட்டுட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. ஷென்ஷே அவங்கள காரில் ஏற்றி விட்டுட்டு இவகிட்ட வந்து கொஞ்சம் வழியை பார்ப்பா, இவ நைட்டு வா எங்கள் அப்பா இங்கே இருக்க மாட்டார், அங்கே மீட்டிங்க்கு போகிறாருன்னு சொல்லி அவங்கள அங்கேருந்து அனுப்பி விட்டுருவாங்க. ஐஜிங் கிட்ட அவங்க அப்பா, அவங்க அம்மாவை பார்த்தா கொஞ்சம் வெடுக்கு மாதிரி இருக்குது, நீ அவங்க அம்மாவுக்கு மேலே கோவக்காரி, ரெண்டு பேருக்கும் ஃப்யூச்சரில் நிறைய சண்டை வரும் போல், கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆகிக்கோன்னு இவளுக்கு அட்வைஸ் பண்ணுறாரு. போயிட்டு ட்ரெஸ் மாற்றிட்டு வரேன்னு போகிறாரு. பார்த்தா அதே சேம் கலர் கோட்டையை போட்டு வர்றாரு. இவன் அப்பா ட்ரெஸ் மாத்திரம்தானப்பா சொன்னீங்க, என்னப்பா அதே கோட்டையை போட்டு வந்திருக்கீங்கன்னதுக்கு, ஆமாம் நான் ஒரே மாதிரி ரெண்டு கோட் வாங்கினேன், பிகாஸ் நீ வேற உங்கள் அக்கா வேறன்னு நான் பார்க்க முடியாதுலன்னு சொல்கிறாரு. அவங்க அப்பா ஊப்பையோட ஃபேமிலியை மீட் பண்ணுறதுக்காக போகிறாரு. ஸ்டார்டிங்கில் கல்யாணத்தை பற்றி பேசியிருந்தவங்க டக்குன்னு சறுக்கிட்டே வந்து குழந்தைக்கு வந்துட்டாங்க. ஹீரோயினுக்கும் ஹீரோக்கும் அங்கே ஒரு மாதிரி எம்பாரஸ்டாக ஃபீல் ஆகி, இல்லை ஃபஸ்ட்டு நம்ம இப்போ கல்யாணத்தை பற்றி பேச வந்திருக்கோம், குழந்தைகளை பற்றி அப்புறமா பேசலாமே அப்படின்னு டாப்பிக்கை சேஞ்ச் பண்ணி விடுவாங்க. அங்கே ஐஜிங்கும் ஷென்ஷேவும் ரொம்ப க்யூட்டான ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அவள் சிம்பிளாக ஒரு கிஸ் கொடுப்பா, எனக்கு இதெல்லாம் பார்த்தாது இதெல்லாம் பார்த்தாதுன்னு முகம் முழுக்க கிஸ் கொடுத்து வச்சுருப்பான். அந்த லிப்ஸ்டிக்கோட அடையாளம்லாம் இருக்கும், நான் அழிக்க மாட்டேன், உங்கள் அப்பா வந்தால் இதை காட்டிட்டு தான் அழிப்பேன்ட்டு அவன் பிடிவாதமாக இருக்கான். நெக்ஸ்ட் டே ஹீரோயின் வீட்டில் அவங்க அப்பா ரெண்டு பேருக்கும் ஒன்றா கல்யாணம் பண்ணலான்னு பேசுவார். ஐஜிங் எனக்கு விருப்பம் இல்லைன்னுடுறா. ஹீரோயினுமே இவ்வளோ சீக்கிரம் எதுக்கு அப்படின்னு சொல்கிறா. இங்கே தாத்தா என்னென்னா நெக்ஸ்ட் மந்த்தே கல்யாணத்தை வச்சுக்கலான்னு சொல்கிறாரு. ஹன்க்கும் நியான்க்கும் இதில் ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லிடுறாங்க. பட் ஹீரோயின்க்கும் ஹீரோக்கும் இது கொஞ்சம் அவசரப்படுற மாதிரி தோணுது. ரெண்டு பேருக்கும் ஒரே மேடையில் தான் கல்யாணமும் ஃபிக்ஸ் ஆகியிருக்கு.
ஹீரோயின் உடனே நீ வீட்டுக்கு வான் கூப்பிட்றா. வீட்டுக்கு வந்தோடனே அவனை ரூமுக்கு கூப்பிட்டு போயிட்டு, இன்னும் இது ரொம்ப ஸ்பீடாக போகிற மாதிரி இருக்குது, இன்னும் நம்ம கல்யாணத்துக்கான சர்டிஃபிகேட் கூட வாங்கலை, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லுவா. இல்லை நான் டாக்குமெண்ட்ஸ்லாம் கொண்டு வந்திருக்கேன், நீ உன்னோட டாக்குமெண்ட்ஸ் கொடுத்தீன்னா நம்ம இன்றைக்கே கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லிடுறான். ஹீரோயினுக்கு இது பயங்கர ஷாக்காக இருந்தாலும் ஃபைனலி அக்செப்ட் பண்ணிக்கிறா. வெளியில் வர அவங்க அப்பாவும் அக்காவும் உள்ளே என்ன நடக்குதுன்னு ஒட்டு கேட்டுட்ருக்காங்க. இவன் அப்பா அப்படின்னு கத்துவா. இல்லை இல்லை, இந்த கதவு தானாகவே மூவ் ஆகிற மாதிரி இருந்துச்சு, அதனால் பார்க்குறோன்னு சமாளிப்பார். இவன் அப்பா நாங்கள் மேரேஜ் பண்ணிக்கலான் இருக்கோம் சர்டிஃபிகேட்காகன்னு சொன்ன ஒரு அடுத்த செகண்ட் அவங்க அப்பா போயிட்டு ஒரு டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு வந்து அவள் கையில் கொடுத்துட்டு, இந்த டாக்குமெண்ட் இல்லைன்னா கல்யாணம் பண்ண முடியாது, அதனால தான் நான் ரெடியாக வச்சுருந்தேன் அப்படின்னு சொல்லி அவகிட்ட கொடுத்துட்டு உப்பையை பார்த்து, இவ்வளோ சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நீ ப்ரிப்பேராக இருக்கியா ஃபஸ்ட்டு அப்படின்னு கேட்குறாரு. உப்பை இதுக்காக நான் 10 வருஷமாக ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கேன்னு சொல்கிறான். மேரேஜும் ஆகிட்டு அதுக்கான சர்டிஃபிகேட்க்கு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு உப்பை வித்தியாச வித்தியாசமாக போஸ் கொடுத்துட்ருக்கான். இரவன் என்ன பண்ணுறேன்னு இதெல்லாம் யார் சொல்லி கொடுத்தானதுக்கு, இல்லை 97 தான் இதெல்லாம் சொல்லி கொடுத்தான், அவன் பேச்சை கேட்டிருக்கக்கூடாதோ அப்படின்னு நார்மலாக போஸ் கொடுப்பாங்க. ஃபைனலி ரெண்டு பேரும் அஃபிஷியலாக ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஆகிட்டாங்க. ஹீரோயின் அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறா, அவங்க அப்பா வீட்டில் உங்களுக்கு நிறைய நான் சமைச்சி வச்சுருக்கேன், வந்து சாப்பிடுங்க, நாங்கள் இருக்க மாட்டோம்னு சொல்கிறாரு. இவ வீட்டுக்கு போய் பார்த்தா செம்மையாக நிறைய சமைச்சி வச்சுட்டு ஒரு ஒயின் பாட்டிலும் வச்சுருக்காங்க. அதோட இந்த எபிசோட் முடிஞ்சுது. இன்னும் ஒரே ஒரு எபிசோட் இருக்குது, அதான் ஃபைனல் எபிசோட். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.